ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபேமிலி நெஸ்ட் இன்றைக்கி நம்ம டீ கடையில் விற்கிற ஆனியன் சமோசா வீட்டில் எப்படி ஈஸி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சமோசா ஷீட்ஸ்க்கான மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் மைதா கூடவே அரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் செத்துக்கலாம் இதெல்லாம் செத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சாதான் அவங்களுக்கு அந்த உருட்டுறதுக்கு நல்லா வரும் அதே மாதிரி கையில் ரொம்ப ஒட்டக்கூடாது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட போகிறோம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வைட்டா நான் எண்ணெய் பூசிக்கிறேன் இது இருக்கட்டும் இப்போ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக செத்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சதும் இதில் நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கப் திருவுண்ண கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கறேன் கேரட் வதங்க கொஞ்சம் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டா இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூடவே ஒரு கப் திருவினை கோ சேர்த்துக்கலாம் கோ சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கப் தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி மிளகாயத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணணும் இப்போ உப்பு சேர்க்காதீங்க சமோசா ஷீட் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணும்போது உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது சமோசக்கான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சமோசா ஷீட் பண்ணிடலாம் அதுக்கு ஊற வச்ச மாவை எடுத்துக்கோங்க நல்லா ஊறி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது இதை சமமான உருண்டியாக உருட்டிக்கலாம் பூரி உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக மாவு தெளிச்சிட்டு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்க்கணும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவு தெளிச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டாக வர மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கோங்க எல்லா உருண்டையும் இந்த மாதிரி மெல்சை தேய்ச்சிக்கலாம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து தவாலை போட்டுக்கோங்க தவாலை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க ஈரம் போயிட்டு ட்ரை ஆயிடும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சமோசா ஷீட் மடிக்க வரும் எல்லா ஷீட்டையும் தவாலை எடுத்து போட்ட பிறகு இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சமமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை பாதியாக கட் பண்ண போகிறோம் பாதியாக கட் பண்ண பிறகு எல்லாத்தையும் எடுத்து ஒரே பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சமோசா ஷீட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ஈவனாக இருக்குது நம்ம இப்போ ஸ்டஃபிங் பண்ணிடலாம் ஸ்டஃப் பண்ணது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் மாவை பேசையும் போது உப்பு சேர்த்துருக்கீங்க இப்போ நம்ம கலந்துக்கலாம் இப்போ சமோசா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ரவுண்ட் கார்னரில் மைதா பேஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பக்கம் பாதியாக மடச்சிட்டு இன்னொரு பக்கம் மேலே வச்சு மடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி வந்துடும் அதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்னர் வரைக்கும் போகும் இப்போது எக்ஸ்ட்ரா அந்த இதில் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மடைச்சி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா சீலாயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் கேர்வாக இருக்க சைடில் ஃபுல்லாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து ஹாஃபாக மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் எடுத்து மேலே மடைச்சி விட்டுடலாம் இப்போ நல்லா சீலாகிடுச்சு உங்களுக்கு பாக்கெட் மாதிரி வந்துடுச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இன்னொரு பாதியில் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மடைச்சி விட்டுர்லாம் சமோசா எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ண பிறகு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் மீடியம் ஹீட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டன் பிரவுன் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி பாக்கி இருக்க சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சமோசா இப்போ சூப்பராக எடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்